ஹே காய்ஸ், வெல்கம் டு போலோ பாய்ஸ் இன்ஃபோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாமினார் 400. அண்ட் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க, அண்ட் லைக் ஷேர் கமெண்ட்லாம் வீடியோக்கு அப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினார் 400. இந்த வண்டியோட எக்ஸாக்ட் சிசி பார்த்தீங்கன்னா 373 சிசி. அண்ட் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 35 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 6500 ஆர்பிஎம்ல வருது. அண்ட் இதோட பிஹெச்பி பார்த்திங்கன்னா 39.42 BHP அட் 8800 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்தியன் செக்மெண்ட்லேயே வந்துட்டு பஜாஜ் தான் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. பல்சர் தான் நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பஜாஜில் வந்துச்சு. ஸோ மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், டிஸ்கவர், பல்சர், இது எல்லாமே வந்துட்டு அவங்க 200 சிசியில் ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், 180, 150 இது எல்லாமே இருக்கட்டும், எல்லாருமே வாங்குகிற மாதிரியான ஒரு பையிங் ரேட்டில் தான் அவங்க கொடுத்தது, சேல் பண்ணது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்போர்ட் டைப்லேயே இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரீட் டைப் லுக்கில், ஒரு நேக்டு பைக் செக்ஷனில் வந்துட்டு ஒரு லான்ச் பண்ணோம் அப்படின்றது, ஒரு 400 சிசியில் லான்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த டாமினார் செலக்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு நல்ல மூவிங்கில் இருக்க வெஹிக்கிள் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வண்டி பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நவீன்குமார் இருக்கார், ஸோ அவரோட வெஹிக்கிள் தான் இந்த வண்டி. ஸோ அவர்கிட்ட இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அவர் ஃபேஸ் பண்ணது என்னன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்ப்போம். ஸோ மைலேஜஸ் ஆகட்டும், சர்வீஸ் காஸ்ட் ஆகட்டும், இது வரலாம் என்னென்ன நடந்ததுன்றதை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். Hold me close till I get up. Time is barely on our side. What's left? The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go through the highways and the இதோட ஹெட்லைட்ஸ் பற்றி பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு டிஆர்எல்ஸ் வந்து நார்மலாக இருக்கும்போது எரியுது. அண்டு லோ பீம் போட்டோம்னா ஒரு லைட் தான் நமக்கு எரியும் லோ பீம். அண்டு ஹை பீம் போடுறப்ப நமக்கு மொத்தமாக டோட்டலாக 7 லைட்ஸ் எரியும் ஹை பீம் போடுறப்ப, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சூப்பராகவே இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இந்த வண்டியை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு டூரிங் ஸ்போர்ட்டு அந்த டைப்பில் தான் ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டுகாட்டி டெய்வலோட டிசைன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ இதோட அப்படியே வந்துட்டு நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருவோம். இண்டிகேட்டர்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வண்டி. ஆக்சுவலாக டியூக்கில் நம்ம கொடுக்குற மாதிரி அந்த ஒரு இண்டிகேட்டர் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதே மாதிரி இதோட சைலன்சர்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவல் சைலன்சர் வரும், அதனால் சவுண்ட் சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் ரேவ் பண்ணி காமிக்கிறோம். ஓகே ஓகே, நம்ம இப்போ இதோட சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் டிஸ்க்கு அண்ட் டயர் சைஸ் இதை பற்றி பார்ப்போம். இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 43 mm யூஎஸ்டி ஃபோர்க் அண்டு 135 mm ட்ராவல் இது சஸ்பென்ஷனோட நமக்கு ஆக்ட் ஆகுது. அண்டு இதோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் வந்துட்டு 110/70 R17 டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பிராக்காக இருக்கட்டும் ரெண்டுமே டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் நமக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட டிஸ்க் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 320 mm ஆஃப் டிஸ்க் சைஸ் வரும். அண்டு ஏபிஎஸ் ரிங் வந்துடுது நமக்கு. அண்ட் இந்த வண்டியோட ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா இங்கே வந்தது ரேடியேட்டர். அண்ட் இதோட லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் இந்த வண்டி. அண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பு. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு 13 லிட்டர்ஸ் நமக்கு வருது. அண்ட் ஷோரூமில் ஆவரேஜாக நமக்கு மைலேஜ் கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 6-speed இன்ஜின். ரியர் டிஸ்க்கு பார்த்துருவோம். டிஸ்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 230 mm ஆஃப் டிஸ்க் வந்துடுது. அண்ட் இதோட ரியர் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 150/60 R17 டியூப்லெஸ் டயர் தான் நமக்கு வருது. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் வித் நைட்ரக்ஸ் வீல் ஸ்ட்ரோக் ஆஃப் பார்த்திங்கன்னா இதுக்கு 110 mm ஆஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்துருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க.
அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இன்ஜின் கில் ஆன் அப்படின்ற மெசேஜ் வந்துடுது. அண்ட் ஆர்பிஎம் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் சைட்லேயே நமக்கு ஸ்பீட்ஸ்க்கான இது கொடுத்துட்றாங்க கிலோமீட்டர் பவர் ஹவர். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல்க்கான இது கொடுத்துட்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஃபுல்லாக ரேவ் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கியருக்கும் ஆர்பிஎம் லிமிட்ஸ் நமக்கு வந்துட்டு ரெட் கலரில் இண்டிகேஷன் வர மாதிரி, அண்ட் சைட் ஸ்டாண்ட் போட்டால் இண்டிகேஷன்ஸ் வர மாதிரி, அண்ட் நியூட்ரலுக்கான இண்டிகேஷன்ஸ் இங்கே வர மாதிரி, அதேமாதிரி ஏபிஎஸ்ஸு இன்ஜின் வார்னிங் சிக்னல் இது எல்லாமே இங்கே வந்துடும் நமக்கு. ஸோ அண்ட் இதில் வந்துட்டு ரெண்டு டிஜிட்டல் கிளஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி வந்துட்டு நமக்கு அந்த கில் ஆன் இந்த மெசேஜஸ்ஸு அண்ட் ஆர்பிஎம் அண்ட் ஸ்பீட்ஸு அண்டு பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜு இதுக்கான இது மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் இண்டிகேஷன்ஸ் இது மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, இந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எல்லாம். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ்க்கான இது இங்கே வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா அந்த டைம்மு இதெல்லாம் நமக்கு காமிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த நமக்கு ஃபியூல் டேங்கில் இருக்கிற இந்த ஒரு சின்ன டிஸ்பிளேயில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைமு அதே மாதிரி ட்ரிப்ஸ் மாற்றிக்கலாம், ஒவ்வொரு கியர் ஷிஃப்ட்க்கும் என்னென்ன ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு லுக்கே பார்த்திங்கன்னா டுக்காட்டி டெய்வில் வந்துட்டு நமக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லே இருக்குது. அதில் கொடுத்த அந்த இன்ஜின் மேலே தான் அந்த டேங்க் ஃபியூல் டேங்க் மேலே தான் அதுக்கும் அந்த கேஜெலாம் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கும். ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு டிசைன்ஸில் தான். நான் சொன்ன மாதிரியே நவீன்குமார் ப்ரோ நம்ம கூட வந்துட்டாரு, வெல்கம் யூ ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் டாமினார் எடுத்தது எதுக்காக, நீங்கள் டாமினார் ஃபஸ்ட்டு எடுத்தீங்க இந்த கொஸ்டின் தான் நான் இவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்க போகிறது. ஸோ சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் டாமினார் எடுத்தீங்க? டாமினார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் எடுத்தேன்னா ஃபஸ்ட் நான் வந்து எனக்கு வந்து டூரிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ டூரிங் பர்பஸ்க்காக எடுத்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஹிமாலயன் மாடல் வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தேன், ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் வந்துட்டு நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். பிஃபோர் தட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாடல் நான் பார்த்தேன், 2018 டாமினார் வந்து பார்த்துருந்தேன். ஓகே ஓகே. அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாதனால நான் வந்து ஓகே நம்ம ஹிமாலயன் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆஃப்டர் தட் தான் வந்து இந்த இந்த பைக் லான்ச் பண்ணாங்க 2019. சரி ஓகே சடனாக பார்த்தோன்னா சரி இதுவும் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக போனோன்னே இந்த டாமினாரில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 இருந்த ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வைப்ரேஷன்ஸ், பவர் கம்மி, ஓகே ஃபுட் ரெஸ்ட்லாம் வைப்ரேஷன்ஸ் வரும். ஓகே ஓகே. மெயின் அதனால தான் நான் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டும் அவ்வளோவா இருக்காது. ஓகே ஓகே. ஒரு நார்மலான வண்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஹிமாலயன் போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். பட் டாமினா பஜாஜ் வந்து பெஸ்ட்டாக வந்து இந்த வண்டியை வந்து அதில் இருந்த மைனஸ் எல்லாத்தையும் ரெக்ஸ்பை பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் பாசிட்டிவாக மாற்றி சூப்பராக இந்த வண்டி கொடுத்துருந்தாங்க. நான் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பிடிச்சிருந்தோடனே இது புக் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி அந்த மிரர்ஸுமே நமக்கு வந்துட்டு மிரர் எல்லாமே மிரர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் வந்துட்டு அந்த ரப்பர் ஃபினிஷிங் மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஒரு 120-140 மேலே போனோம்னா க்ளோஸ் ஆகிக்கும் மிரர் ஆக்சுவலாக. ஓகே. அதனால் வந்துட்டு சைடு அதை வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், அதை மிரர் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமில் கொடுத்துருக்கனால செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். $2,18,000 கிட்ட வந்துருச்சு. ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து 2,46,000 என்னமோ ரேஞ்சுக்கு வந்து வண்டி ப்ரைஸ் வந்து ஹைக்காக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கணுன்னா இது வந்துட்டு பிஎஸ் சிக்ஸ் இல்லை ஆனால் பிஎஸ் சிக்ஸோட ஒரு மிக்ஸ்ன்ற மாதிரி பண்ணிங்களா, அது என்னன்னு சொல்லுங்கள். பிஎஸ் சிக்ஸ் என்ஜினில் யூஸ் பண்ணிக்கிற சம் ஆஃப் த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் கேட்டலைட்டிக் கன்வெர்ட்லாம் கிடையாது. ஓகே ஓகே. ஆனால் என்ன சொல்கிறேன்னா பிஎஸ் சிக்ஸில் பிஎஸ் சிக்ஸில் யூஸ் பண்ணுற சம் ஆஃப் த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறனால எவிஷன் ஆம்ஸை இதை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ் சிக்ஸ் இல்லை, அது ஒரு பேசிக்கான தேவையான பேசிக் மாதிரி நினச்சிக்கலாம். அதே மாதிரி டாப் ஸ்பீட் நீங்கள் எவ்வளோ இந்த வண்டி பண்ணியிருக்கீங்க? டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 157 வரலும் போயிருக்கேன். 157 டாப் ஸ்பீடு வந்து இவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து சர்வீஸ் சென்டரில் கேட்டதுக்கு வந்து 9000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்லி அது அன்லாக் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் சர்வீஸ் சென்டரில் டீலர்ஷிப்பில் கேட்டேன், அதை வந்து அன்லாக் ஆனால் வண்டி 184 வரலும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். தெரிஞ்ச இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணது 157 லாக்குடு, அதுக்கு மேலே எவ்வளோ தாட்டில் கொடுத்தாலும் ஃபிக்ஸ்டாக அதுக்கு மேலே தான் போகும். ஹைவே ரைடுக்கும் சிட்டி ரைடுக்கும் நீங்கள் எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல்? ஹைவே ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டி வெயிட் இருக்கிறதுனால ஒரு ஸ்டேபிலிட்டியாக ஒரு ட்ராக் பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஒரு 140 போனாலும் உங்களுக்கு நல்லா ஸ்டேபிள். நீங்கள் எவ்வளோ ஆமாம் எவ்வளோ ஸ்பீடு ஏற்றுறீங்களோ அந்த வந்து வண்டி அணத்துற மாதிரியே நமக்கு தெரியாது. ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா தாட்டில் ரொம்ப நேரம் 100 ரீச் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் தாட்டில் கொடுத்தா 120 போகும். இது அப்படி கிடையாது. நீங்கள் டார்க்குக்கும் அந்த என்னமா டார்க்குக்கும் நமக்கு குயிக் பவர் அதிகங்கனால
நீங்கள் த்ராட்டில் கொடுக்க கொடுக்க ரெஸ்பான்ஸ் நீட்டாக கொடுத்துட்டு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. 150 வரலுமே நீட்டாக ஒரு பாட்டு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும். ஓகே ஓகே. சிட்டியில் ஓட்டுறக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? சிட்டி வண்டி வெயிட்டு ஹைவேஸில் ப்ளஸ் பாயிண்ட் 6 kg வருது இந்த வண்டி வெயிட். ஹைவேஸில் அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குதுனால சிட்டியில் அது மைனஸ் தான். வளைச்சி ஒரு இடத்துல டர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மி. டர்னிங் அதனால நம்ம வந்து சிட்டியில் டப் டப்னு வளைச்சி ஓட்டுறதுக்கோ பெண்ட் எடுத்து போகிறதுக்கோ கஷ்டம். அதே மாதிரி சிட்டி மைலேஜ் அண்ட் ஹைவே மைலேஜ் நமக்கு சிட்டியில் வந்து ஒரு 18-20 தருது. 18-20 ஹைவேல ஒரு 22-23 வரலும் தரும். ஹைவேல அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு க்ரூசிங் ஸ்பீடில் போனால் என்ன மைலேஜ் கிடைக்குது? இதே மாதிரி நீங்கள் ரொம்ப ரேவ் பண்ணிட்டு ஒரு இதில் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது? நார்மலாக போனால் ஒரு 26 வரலும் தரும். 26-27 வரையும் வரும். ஓகே ஓகே. ரேவ் பண்ணிட்டு ஒரு 130 க்ரூசிங் அந்த மாதிரிலாம் போனோம்னா நான் சும்மா சொன்ன மாதிரி தான். ஓகே. 18 அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி தான் மைலேஜ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி அட்வான்டேஜஸும் அதே மாதிரி சொல்லுவீங்க வண்டியில். உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க எடுத்ததுக்கப்புறம்? அட்வான்டேஜஸ்னால் ரைடிங் குவாலிட்டி. ஒரு ஸ்டெபிலிட்டியாக போகும், எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், ஒரு களைப்பு தெரியாமல் போகலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அப்புறம் வேறு ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்லேயும் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். விசிபிலிட்டி அது வந்துட்டு 7 ஹெட்லைட்ஸ் நம்ம ஹெட்லைட்ஸ் ஹை பீம் போடும்போது நமக்கு வந்துட்டு 7 எல்இடி. ஆமாம். லோ பீமில் வந்துட்டு சிங்கிள் தான் வருது. அதே மாதிரி நார்மல் டிஆர்எல்ஸில் வந்து நமக்கு 6 லைட்ஸ் வருது. ஆமாம். டிஆர்எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் வர மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓகே ஓகே. அண்ட் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டூரிங் ஸ்போர்ட்டில் கொடுத்தனால அந்த டுகாட்டி டிரைவரோட அந்த ஒரு லுக்லேயே தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் இந்த வண்டி ஓட்டும் போது ஒரு 2.5 lakhs வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை விட ஒரு ஏதோ ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீல் கிடைக்கும். ஓகே. ஒரு அந்த ரைடிங் பொசிஷனாக இருக்கட்டும், உட்காந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா எல்லோரும் ஹெட் டர்னர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதோட கலருக்கு எக்ஸாஸ்ட் நோட்டுக்கு டிஆர்லுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் திரும்பி கண்டிப்பாக இதை வந்து திரும்பி பார்க்குற மாதிரி இந்த வண்டி. அதுதான் அதோடய மெயின் அட்வான்டேஜ். ஹைவேஸில் போகும்போது எவ்வளோ லாங் வேணாலும் நம்ம போகலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ப்ரோ அதே மாதிரி நீங்கள் வந்து அட்வான்டேஜ்ல நான் இன்னொன்று என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, பில்லியன் ரைடர் உட்கார்றவங்களுக்கு வந்து எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குது, எப்படி இருக்குது? இதோட காம்படிட்டர்ஸ் வண்டியை கம்பேர் பண்ணும் போது இது வந்து பெஸ்ட்டு ஃபார் பில்லியன் தான். இப்போ டியூக் 390 இருக்கு. ஆமாம். அதில் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், இதில் உட்காரதுக்கும் நமக்கு நல்லா கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி அந்த பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு டீசெண்டான அளவான ஒரு கம்ஃபர்ட் இது பில்லியனுக்கும் தரும். அதே மாதிரி நான் இன்னொன்று கேட்கணுட்டு இருந்தேன், இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஃபுல்லாக ரைவ் பண்ணி ஆர்பிஎம் ஃபுல்லாக ஏறுறப்ப நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போயிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கியர்க்கு? எவ்வளோ போகுது இந்த வண்டி? ஃபர்ஸ்ட் கியர் வந்து ஒரு 60 km/h போகும். ஓகே ஓகே. அவ்வளோ நான் போவோம், அவ்வளோ ரெட்டினது இல்லை. ஒரு நான் வந்து ஹைஸ்பீடு வந்து நீட்டாக தாட்டில் கொடுத்து ஆவரேஜான ஒரு அளவுக்கு தாட்டில் கொடுத்தா நான் ஐஸ் டாப் ஸ்பீடு ரீச் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப விரட்டக்கூடாது எடுத்தோடனே. அதனால் அண்ட் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜாக நீங்கள் இந்த வண்டியில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க, அது என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதை பற்றியும்? டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன். ஓ, இப்போ நம்ம ஒரு குழியில் விட்டோம்னா ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேடு அந்த மாதிரி வருதுன்னா சஸ்பென்ஸ் வந்து நீட்டாக போகும். ஓகே ஓகே. திடீர்னு ஒரு குழியில் ஒரு குறி தெரியாமல் ஒரு குழியில் வந்து கொஞ்சம் ஹைஸ்பீடில் விட்டாலுமே நமக்கு பாடியில் வலி தெரியும். ஓகே ஓகே. ரைடருக்கு டப்புன்னு ஒரு ஷாக் வந்து மேலே வர மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் வண்டி வந்து கீழே நமக்கு அடிப்படாது இல்லை? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. கிரவுண்ட் க்ளியரன்ஸ், நீட்டான கிரவுண்ட் க்ளியரன்ஸ் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே பிரதர். அதே மாதிரி வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ் இது மட்டும் தான்? வேறு வந்து வண்டியில் வந்து ஒரு தடவை சிம் போயிடுச்சு. சிம்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது என்ஜினில். ஓகே ஓகே. அது இன்ஷியலாக விரட்டி ஓட்டினதுனால என்ன ரீசன் தெரியல சிம் வந்து போயிடுச்சு ஒரு தடவை வண்டியில். எவ்வளோ ஆச்சு பிரதர் அதுக்கு? அது வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணியாச்சு, 2 years வாரண்டி இருக்குது. ஓகே ஓகே. 2 years கிளைம் பண்ணியாச்சு. இருந்தாலும் அவங்க வந்து லேத் ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு 3000 வாங்கிட்டாங்க. ஓ, அப்போ உங்களுக்கு 3000? ஏன்னா இன்ஜின் பிரித்து நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. அது ஒரு தடவை வேலை வச்சிச்சு. ஓகே. இன்னொன்று என்னன்னா இது வந்து நார்மல்ன்றாங்க எல்லா வண்டியிலையும் டாமினாரில் பொறுத்தவரை. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து இனிஷியலாக நல்லா அடிக்கும். ஓகே ஓகே. வண்டி போக 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 அதோட பேஸ் சவுண்ட் குறைஞ்சிருது. ஓகே. அதுக்கு பேர் டேப்பர் சவுண்டுன்னு சொல்கிறாங்க. அது என்னான்னு நான் போய் கம்பெனியில் கேட்டதுக்கு ஒரு தடவை சர்வீஸ் செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே ஓகே. அப்புறமேட்டு மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு 1 month கழிச்சு. மறுபடியும் போய் கேட்டதுக்கு இது வந்து நார்மலாகவே அப்படி தாங்க வரும், எல்லா டாமினார் ஓனர்ஸுக்கும் இந்த அதாவது இந்த டியூக்கில் ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா? ஓகே ஓகே. கட கடன் ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வருங்களா, அது மாதிரி இதுலேயும் வரும். ஓகே ஓகே. இனிஷியல் இப்போ நீங்கள் எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்காத விட இனிஷியலி வாங்கினப்போ வந்து பேஸ் பயங்கரமாக அடிக்கும். ஓகே. பியூராக பேஸ் சவுண்டு கேட்கும் தாட்டில் கொடுத்தா. இப்போ அந்த டேப்பர்ட் சவுண்டுங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த டேப்பர்ட் சவுண்ட்னால ப்ராப்ளம் எக்ஸாஸ்ட் நோட் பேஸ் அவ்வளோவா கேட்கறது இல்லை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ப்ரோ. அதே மாதிரி நம்ம அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த வண்டியில் நீங்கள் என்ன மார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? மார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் விண்ட்ஷீல்டு ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆனால் இனிஷியலாக வின் பிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதுவரையிலும் தான் வந்துட்டு விண்ட்ஷீல்டே வரும், ஓகே, அதை பர்பஸே இல்லாமல் ஒரு விண்ட்ஷீல்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து விண்ட்ஷீல்டு ஆட் பண்ணேன். ஓகே ஓகே, அது எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு ப்ரோ? 1500. 1500, ஓகே ஓகே. அப்புறம் ஆஃப் ரோட் ஃபெண்டர்னு சொல்லிட்டு முன்னாடி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், மட்கார்ட் மேலே. ஆ, அது வந்து ஒரு லுக்குக்காக தான் ஆட் பண்ணேன், அது பர்பஸ் எதுவும் இல்லை. சரி சரி, வேறு எதுவும் பண்ணல, ஃப்யூச்சரில் தான் ஐடியாஸ் இருக்குது, ஏதாவது பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ நம்ம ஃபைனலாக இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் பற்றி கேட்டுருவோம், மெயின்டெனன்ஸ்லாம் எவ்வளோ ஆகுதுன்றத. ஸோ பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்றதை பற்றி. சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ்னு சொன்னாங்க, லேபர் சார்ஜ் மட்டும் ஃபஸ்ட் த்ரீ சர்வீஸ்க்கு வாங்கிக்கிறாங்க. ஓ, ஃபஸ்ட்டு த்ரீ சர்வீஸ் வந்து உங்களுக்கு லேபர் காஸ்ட் மட்டும்தான். அதே மாதிரி வாரண்ட்டி எவ்வளோ சொன்னாங்க? வாரண்ட்டி 2 இயர்ஸ்க்கு. 2 இயர்ஸ், ஓகே. திட்டி ஆவரேஜாக ஒரு சர்வீஸ்னு விட்டோம்னா 2K தான். 2K 2.5. ஜென்ரலாக வந்துட்டு நம்ம இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, சார்ஜர்லாம் சேர்த்து. ஓகே ஓகே சார், பிரேக் ஆயில் அதெல்லாம் மாற்றி. இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க வண்டியை? போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஹவர்னு ஓட்டியிருக்கேன். 6000 ஓட்டிருக்கீங்க? அவ்வளோ ரைட்ஸ்லாம் போகல, 3 rides தான் போயிருக்கேன். ஓகே ஓகே சார். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ரண்ட் டிஸ்க் பேட், ரியர் டிஸ்க் பேட் ஏதாவது மாற்றினீங்களா? இல்லை, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஓகே ஓகே. ஏபிஎஸ்லேயும் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த 6000 கிலோமீட்டரில் எந்த ஒரு ப்ராப்ளம்? பிரேக்கிங்லாம் வந்துட்டு வண்டியில் சூப்பராகவே இருக்கும். ஓகே ஓகே சார். என்ன வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் வந்து கொஞ்சம் இந்த சிசிக்கும் இந்த வெயிட்டுக்கும் டயர் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ட்ராபேக் தான் டயருக்கு. இன்னும் கொஞ்சம் பிகர் சைஸாக கொடுத்து, பிகர் சைஸ் இல்லை, கிரிப்பு பிராண்ட் அவன் வேறு கொடுத்துருந்துருக்கும். என்ன பிராண்ட் கொடுத்துருக்காங்க டயர்? ஆக்சுவலி MRF கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. MRF வந்து நெஸ்லியன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, MRF வந்து செட் ஆகலை இதுக்கு, ஏன்னா வெயிட்டு வண்டியோட சிசி அதிகம். ஓகே ஓகே. பிரேக்கிங்லாம் இருக்குது, பிரேக்கிங்லாம் சூப்பராகவே இருக்கும், இருந்தாலும் ஒரு லெஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லைட்டாக ஃபீல் ஆகும் வந்து டியூ டு த டயர்ஸ் தான். பிரேக்கிங்லாம் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த சர்வீஸ் உங்களுக்கு எப்போ? ஆர் சர்வீஸ் ஒரு 6 months ஆஃப்டர். 6 months ஆஃப்டர், ஓகே ஓகே சார். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் இதெல்லாமே எத்தனை சர்வீஸ் கொடுத்துற நீங்கள் மாற்றுறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை மாற்றுறீங்க இன்ஜின் ஆயில்? இன்ஜின் ஆயில் வந்து ஒரு 6 months டு 8 months பீரியடாக நான் மாற்றுறேன். ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கிலோமீட்டர் வைஸ் நீங்கள் பார்த்து அதிகமாக, ஆமாம் அதிகமாக நான் ஓட்டதுனால அந்த டைம் பீரியட் ஆஃப் டியூரேஷன் மட்டும் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறீங்க. ஓகே பிரதர். அதே மாதிரி கிளச்சு உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது? எந்த ப்ராப்ளமும் இல்லை வண்டியை பொறுத்தவரை, எந்த ப்ராப்ளம் மெக்கானிக்கலி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வந்தது அந்த சிம் நாய்ஸ் என்ஜின் ப்ராப்ளம் ஒன்று வந்தது, அவ்வளோதான். இது டேப்பர் சவுண்ட், அந்த டேப்பர் சவுண்ட் எக்ஸாஸ்ட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டாமினார் 400க்கு நமக்கு சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 வந்தது ஷோரூமில் விட்டோம்னா. ஸோ வந்துட்டு ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்துட்டு நமக்கு ரொம்ப அழகாகவே நவீன்குமார் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு, கண்டிப்பாக மறந்துடாமல். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அண்டு அடுத்து நம்ம வந்துட்டு i20 அந்த பக்கம் இருக்குது, அப்படி இந்த பக்கம் நம்ம போலோ இருக்குது. ஸோ i20 தான் நம்ம பண்ண போகிறோம் அடுத்து. அது வந்துட்டு i20 மேக்மா 2011 மாடல். ஸோ நெக்ஸ்ட் அந்த வண்டி பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய்.